ஸோ ஹாய் வில்லர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு புது ஆட்டோ டாக்ஸ் எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது விப்ரிஜேஷன் கௌரி சங்கர் ப்ரோ தான் இருக்காங்க. மூணு பேர் தானே விட்டுக்க சுற்றிட்டு இருக்கிறோம், எல்லாம் நினைப்பாங்க என்ன புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு. இனிமேல் இன்ட்ரோலாம் கொடுக்காதீங்க, டைரெக்டாக பேச ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னாங்க. ஓகே ப்ரோ, இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூப் எஸ்யூவி எஸ்யூவி கூப் பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ இப்போ சமீபத்தில் அறிமுகமான பசால்ட், அதுக்கப்புறம் கர்வ். ஸோ இதோட ஒரு கம்பேரிஷன் வீடியோவாகவும் இருக்கும். அதாவது ஐ மீன் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்ல, அதை வந்து இதில் வந்து ஷேர் பண்ண போகிறோம். எந்த வகையில் எந்தெந்த வெஹிக்கிள் பெஸ்ட்டாக இருந்துச்சுங்கிறதையுமே இதில் நம்ம வந்து ஷேர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டிசைன் பற்றின உங்களோட அபிப்பிராயம். இந்த டிசைன் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு ரொம்பவே புதுசு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பிஎம்டபிள்யூலாம் எக்ஸ்எக்ஸ்லாம் வந்திருந்தாலும் பட் அதை எல்லாரும் வாங்கி பயன்படுத்தினது கிடையாது. இப்போ உள்ள இந்த ப்ரைஸ் கேட்டகரிக்கு இப்போ மேபி எல்லோரும் வாங்குவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து என்ன? அதாவது எஸ்யூவியோ எஸ்யூவின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அதிகமாக போயிட்டுருக்கறனால ஒரு புது டிசைன் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அப்படின்னு பிராண்ட்ஸ் ட்ரை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி என்னோட பரிணாமம். அதே மாதிரி கூப் வரப்போ நமக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னா, ரியர் பேசஞ்சரோட ஹெட்ரூம் கொஞ்சம் போகிற மாதிரி ஒரு ஃபீலு, அப்புறம் கொஞ்சம் கிளாஸ் டாஃபோவிக்க போகுமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா பர்சனலாக ரெண்டு வண்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்போ பசாரில் மேபி அந்த ஒயிட் தீம் ஆரி தீம் இருந்தங்காட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டாஃபோவிக்க ஃபீல் ஆகலை. வேற நம்ம கர்வ் டாப் அண்ட் மாடல் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ஸோ அப்படின்றப்போ அந்த பிளாக் தீமுக்கும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இரண்ட ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது வந்து மேபி அவங்க அந்த பூட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. கூப்பையை பொறுத்த வரைக்கும் நான் அபிப்பிராயம் தான், டிசைன் வைஸ் நல்லா இருக்குது, ரோட் பர்சன்ட் சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. பட் மேபி யாருக்கு தெரியும், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மார்க்கெட்டை பிடிக்கக்கூடிய ஒரு இதாக கூட இருக்கு, வாய்ப்பு இருக்குது. இப்போ கூப்பே அப்படிங்கிறது அந்த அந்த வேர்ட்லேயே இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் வேர்ல வந்து பார்த்தீங்கன்னா கூப்பேங்கிறது டூ சீட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ டூ சீட்டரில் நார்மலாக செடான்ஸ் தான், ஸ்போர்ட்ஸ் கார் டிசைனை கொஞ்சம் கிராஸ் ஓவர் மாதிரி கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி பெசால்ட் நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதுக்கான ரீசன் என்னென்னா சீட் வந்து ஃப்ரண்ட் சீட்டுக்கு சேம் லெவலில் இருக்குது. நார்மலாக ஒரு கார்னால் கொஞ்சம் ஹைட்டில் இருக்கணும் பேக் சீட், ஸோ அந்த ஹைட் வைக்க முடியல, ஹெட்ரூம் பாதிக்கும் இறக்கியிருக்காங்க. ஆனால் தைச போர்டில் எல்லாம் பிரச்சனை இல்லை, அந்த அட்ஜஸ்ட்லாம் இருக்குது, ஸ்பேஸ் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கர்வில் என்ன ஆகி போச்சுன்னா, உங்களுக்கு வந்து லகேஜ் அந்த ஏரியாவுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு பேக் சீட் ஏரியாவுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்கற விட்டுட்டாங்க. அதை கொடுக்க முடியலையா, மறந்துட்டாங்களா, நாட் ஷுவர். பட் அந்த அந்த அளவுக்கு இந்த ரியர் சீட் லெக்ரூம் இல்லை. கம்பேரிட்டிவ்லி இப்போ லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸில் வந்து கிரெட்டாவோ செல்டாஸோ இது எல்லாமே காம்படிட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைஸிங். ஏன்னா கிரெட்டாலேருந்து ஒரு டாப் செல்லிங் ப்ராடக்டாக இருந்துட்டு இருக்கு கிரெட்டா, அது கூட காம்படிட்டும் பண்ணுவாங்க, எல்லாரும் கம்பேர் பண்ணுவாங்க. இல்லை ப்ரைஸ்லேயும் சரி சைஸ்லேயும் சரி கிரெட்டாவுக்கு ஈக்குவலாக தான் இருக்கு, எக்ஸப்ட் ஃபார் அந்த டிசைனு. அப்படின்னு வரும்போது நேச்சுரலாக வந்து கம்பேர் பண்ணும்போது கிரெட்டாவில் உட்காந்துட்டு இதில் உட்காந்தோன்னா ஸ்பேஸ் இருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. அதேமாரி நான் வந்து பர்சனலாக இந்த டிசைனை ஃபீல் பண்ணப்போ என்ன தோணுச்சுன்னா, ரொம்ப நாளாக பார்த்து பார்த்து எல்லா டிசைனும் அழுத்து போயிருச்சு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஹேட்ச்பேக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க இந்தியன் மார்க்கெட்டில், அப்புறம் அது அப்படியே செடான் மார்க்கெட்டாக மாறுனுச்சு, சப் ஃபோர் மீட்டருக்கு வந்தாங்க. அடுத்து இப்போ மோஸ்ட்லி வந்து எஸ்யூவிஎஸில் தான் எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அப்படின்னும் போது இந்த டிசைன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆன ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ரோட்டில் ஒரு பசால்ட்டோ ஒரு கர்வோ போனுச்சுன்னா சடனாக அதை திரும்பி எல்லாருமே பார்க்குறாங்க, அது என்ன கார் அப்படின்றது. அதனால் டிசைன் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறவங்க மேபி இந்த இந்த செக்மெண்ட்டுக்குள்ளே வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த டிசைனை பார்த்தோன்னு தோணுன விஷயம். ரெண்டாவது பூட் ஸ்பேஸ், ஸ்பேஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இந்த ரெண்டு காருமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் வந்து கர்வ் வந்து கிட்டத்தட்ட 500 லிட்டர்ன்றனால நல்ல ஸ்பேஷியஸாக வந்து ஃபீல் ஆகுது. அந்த 500 லிட்டரில் கொஞ்சமாக ரியர் சீட்டுக்கு லெக்ரூம் கொடுத்து கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா பெசால்ட்டில் அதை நீட்டாக பண்ணிருக்காங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு கர்வ் வீடியோ எடுத்துகிட்டு அடுத்து தான் பெசால்ட் போய் பார்க்கவே போனேன். அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரெசிவாக பட்டது ரியர் சீட் கம்ஃபோர்ட் தான். அதான் அந்த அட்ஜஸ்டபிள் இருக்கக்கூடிய சாண்டர் தை சப்போர்ட் கொடுத்ததெல்லாம் வந்து ஓ சூப்பராக இருக்குல்ல இது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து கொடுத்துச்சு. டிசைனாக அவங்க ரெண்டு வண்டியில் உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? சும்மா நீங்கள் பார்த்த வரீங்க, இது பிடிச்சிருக்கா அது பிடிச்சிருக்கா? என்னை பொறுத்தவரை கர்வ் இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக இருந்திருக்கலாமோன்னு ஒரு ஃபீல். கொஞ்சம் ஓவராக லைன்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஓவராக என்னமோ லாம்பகிரி எல்லாம் பண்ணி என்னமோ பண்ணியிருக்காங்க. ஓகே அது நல்லா இருக்குது, பட் வீல்ஸ் அந்த வீல்ஸுக்கு அது வந்து சைட்லேருந்து பார்க்கும்போது எஸ்பெஷலி சைட் ப்ரொஃபைலில் வந்து இந்த ஹாட் வீல்ஸ் கார் மாதிரி பெரிய வீல் கண்டிப்பாக பாடி மட்டும் ஸ்லீக்காக இருக்குது, அது எவ்வளோ பெரிய வீல் தேவையான ஒரு கேள்வியும் வருது. அதே பெசால்ட்டு பார்த்தோம்னா ஓரளவுக்கு நீட்டாக பேலன்ஸ்டாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது ஆனால் பேலன்ஸ்டாக இருக்குது.
பெசால்ட் வந்து யார் வேணாலும் ஏற்றுக்குவாங்க, ஆனால் கர்வ் வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அதுங்கிறது தெரில. அவங்களோட கருத்து அதாங்க, கர்வ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் போலரைசிங்கான ஒப்பீனியன். என்ன அப்படின்னா, நீங்கள் பெசால்ட் பார்க்கும்போது அதோட ஆரிஜின் கூப் பொறுத்த வரைக்கும் செடனோட ஆரிஜின் அப்படின்றனால அது தூரத்தில் வந்து பார்க்கும்போது ஒரு செடனில் வந்து எமர்ஜான வண்டி அப்படின்ற மாதிரி தெரியுது. எங்கேயுமே வந்து எனக்கு வந்து போலரைசிங்காக இது வந்து அப்படி போயிருக்கலாம், இது அப்படி போயிருக்கலாம், அதே மாதிரி இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சிம்பிளாகவும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்த உடனே ஓகே நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல். கர்வ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த அலாய் வீல்ஸ் வந்து கொஞ்சம் எனக்கு ஓவர் டன் பண்ண மாதிரி ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் அப்படியே பார்க்குறப்ப டக்குன்னு நீங்கள் கர்வ் ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் அப்படின்னு சொல்லி. ஆமாம் ஆமாம் உண்மைதான். ஸோ அதுதான், அதில் வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணியிருக்கலாமோ அவங்க, கொஞ்சம் டிசைன் எலிமெண்ட்ஸில் ப்ளே பண்ணியிருக்கலாமோ அப்படின்றதா இருக்குது. பட் ஸ்டான்ஸ்னு பார்க்கும்போது கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மெஜஸ்டிக்கான ஒரு ஒரு அப்பியரன்ஸே வந்து நல்ல பெரிய காருக்கான ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸ்பெஷலி அந்த வீல் சைஸ் தான் வந்து காரணம் நினைக்கிறேன். வீல் சைஸ் வீல் ஆர்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே வந்து பெசால்ட் சிம்பிளா இருக்கிறதுனால இப்ப எப்படி நான் இப்ப மக்கள் அதை பார்க்கும்போது கமெண்ட்ஸ்லயே நிறைய பார்த்துருப்போம், நீங்க பாத்துருப்பீங்க பெசால்ட் எப்படின்னா பார்த்த உடனே டிசைர் மாதிரி இருக்கு, பழைய டிசைர் பெரிய அடிக்கி இருக்கும்ல அந்த டிசைர் மாதிரி இருக்கு, லாமேஜ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே கர்வ் பார்க்கும்போது இவர் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்க நெக்ஸான் மாதிரி இருக்கு, பேக்ல பார்க்க கொஞ்சம் லாம்பகினி மாதிரி இருக்கு, சைட்ல இருந்து பார்க்கும்போது அவ்வளவா சிங்க் ஆகல அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குது. எனக்கு டெய்ல் ப்ரொஃபைல் பார்க்கும்போது எனக்கு கர்வோட டெய்ல் ப்ரொஃபைல் ரொம்ப பிடிக்கும். அது வந்து அப்படியே வந்து அந்த லாம்பகினி மாதிரி அந்த டிசைன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு காரை நான் ஃபஸ்ட்டு வந்து பசால்ட்டை நேரில் சாரி பசால்ட் வந்து நேரில் பார்க்கும்போது வீல் சைஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். என்னடா இது நேரில் பார்க்க ரொம்ப சின்னதாக, வண்டி பெருசாக இருக்கும் ரொம்ப சின்ன வீலாக இருக்குமோ அப்படின்றது போல தோணுச்சு. ஆனால் நேரில் பார்க்கும்போது எனக்கு அது தெரியல, ஒரு நல்ல பேலன்ஸ்டாக தான் ஒரு டிசைனாக தான் அது உருவாக்கி. ஒருவேளை கர்வில் லோவர் வேரியன்ஸில் பார்க்கும்போது இன்னும் பெட்டராக இருக்குமோ மேபி இருக்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் தாங்க, என்னன்னா கர்வுக்கு இருந்த எக்ஸ்பெக்டேஷன் பெசால்ட்டுக்கு இல்லை. ஏன்னா வந்து சிட்ரியான் பிராண்ட் பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்றது வந்து ஒரு ஹோப்லெஸ்ஸாக இருந்துச்சு. ஆனால் சிக்ஸ் அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக பசால்ட் வந்து ஒரு 2 டேஸ் 3 டேஸ் பேக் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஆனால் கர்வை விட பசால்ட்டை நம்ம ரோட்டில் வந்து அதிகமாக ஸ்பாட் பண்ண முடிஞ்சு. அவங்க டெஸ்டிங்கில் இதெல்லாம் பண்ணும்போது அந்த அந்த வண்டியை வந்து இப்படி தான் இருக்குன்ற ஒரு விஷயமாகவே வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து எக்ஸ்பெக்டேஷன்லாம் வைக்க வேண்டாம், ப்ராடக்டை கரெக்டான ப்ரைஸிங்கில் கரெக்டாக பொசிஷனிங் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு பண்ணாங்க போயிடுச்சு. இப்போ அவங்களோட வேலை நெட்ஒர்க்கிங் தான். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது ஆக்சுவலாக உண்மை. நம்ம வந்து இந்த XUV3XO லான்ச்சுக்கு அப்போ தான் அந்த JR சைடு காஞ்சிபுரம் சைடில் சுற்றிட்டு இருந்தேன். அப்போவே லான்ச் ஆகலை, பெசால்ட் ஓப்பனாக தான் சுற்றிட்டு இருக்கு. அதை தான் சொல்கிறேன், ஏன்னா கவரிங் இல்லை, பேப்பர் எதுவுமே இல்லை. அப்போ நமக்கு என்னன்னா பெசால்ட் மேலே ஒரு அபிப்பிராயமே இல்லை. சரி அதான் வண்டியை பார்த்தாச்சு, ஆனால் கர்வ் லான்ச் ஆனதுக்கப்புறம் அகெயின் பெசால்ட்டுக்கு ஒரு ஹைப் ஒன்று கிடச்சிச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சிருச்சு கர்வோட ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்க போகுது அப்படின்னு. இவங்க 7.9 வந்து கொண்டு வரவும் அது இன்னும் பீக் ஆன மாதிரி ஒரு டாப் அண்ட் மாடலில் 16.5 lakhs ஏடியோட எக்ஸ்ஓ சிக்ஸ் ஆன் ரோட் ஆன் ரோட் ஆன் ரோட் ஆன் ரோட் 16.5 lakhs. ஓகே இது பெசால்ட். ஓகே அதாவது ரெண்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஓவர்லேப் ஆகிற மாதிரி தான். இப்போ வந்து பெசால்ட் வந்து 7.99 நான் டர்போ 1.2 ஸ்டார்ட் ஆகி டாப்பில் டர்போ 80 போகுது. அதே கர்வ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டர்போ 1.2 மேனுவல் இருந்து ஸ்டார்ட் ஆகி டிஜிடிஐ டீசல் டிசிஏ வரைக்கும் போகுது. நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன், டீசல் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக ஆட்டோமேட்டிக்ஸ் கொடுத்தது அவங்க தான், டீசல் மேனுவல் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கிறதும் அந்த செக்மெண்ட்ல வந்து கர்வ் தான். ஓகே ஓகே. நான் ப்ரைசிங் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தேன் கரெக்டாக இது ஓகே, ரொம்ப அஃபோர்டபுளாக ப்ரைஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பெட்ரோல் 80s வந்து பார்த்தீங்கன்னா கர்வை விட பெட்ரோல் 80 வந்து பெசால் சாரி பெசால்ட்டை விட கர்வ் 80 பெட்ரோல் ப்ரைசிங் வந்து பேஸ் மாடல் சொல்கிறேன் கம்மியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபீச்சர்ஸில் வந்து பெசால்ட்டில் வந்து வாங்குறவங்க கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகி தான் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கம்மி பண்ணி தான் வந்து அந்த ப்ரைஸ் கேட்டகரிக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. சிட்ரான் வந்து இந்த பாயிண்ட் எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்னோட பர்சனல் ஒப்பீனியனாக பார்க்கும்போது பரவாயில்லன்னு தோணுச்சு. நான் ஒரு டே டு டே யூசேஜுக்கு தேவையான ஃபீச்சர்ஸை நான் கொடுத்துட்றேன் வண்டியில், அதுக்கு தகுந்த காசு பே பண்ணால் போதும். ஓவர் ப்ரைசிங் சாரி ஓவரான ஃபீச்சர்ஸை கொடுத்து நான் காஸ்ட்டை வந்து ஏற்ற விரும்பலை அப்படிங்கிறது. ஏன்னா காமனாக இருக்க நிறைய ஃபீச்சர்ஸை வந்து பெசால்ட்டில் வந்து கம்மி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி ஆனால் முன்னே இந்த C3 Aircross C3 விட இப்போ நல்லாவே கொடுத்துட்டாங்க, ஓரளவுக்கு வந்துருச்சு வயர்லெஸ் சார்ஜரு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ
அது ஓகே, மிஸ்ஸிங்காக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மிஸ்ஸிங்காக தான் இருக்குது. பட்டன் ஸ்டார்ட் இல்லை, பட்டன் ஸ்டார்ட் கிடையாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிலேட்டட் சீட்ஸ் இல்லை, சன்ரூஃப் சன்ரூஃப் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் இல்லையே தவிர தேவையான ஐட்டம் எல்லாமே டே டு டே யூசேஜுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து மக்கள் எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸும் இல்லை, நம்ம ஓவர் ஹைப்பில் இருக்க ஃபீச்சர்ஸை வந்து கொடுக்காம விட்டாங்க. அது மாதிரி ஹேண்டில்ஸை எல்லாரும் ரொம்ப மைனஸாக சொன்னாங்க, ரொம்ப ஓல்டு ஸ்கூல் டிசைன்ல இருக்கு. அந்த ஏடி பாத்தீங்களா, ஏடியோட கன்சோல் பாத்தீங்களா, ஆமா அது பழைய ஏடி, பழைய ஏடி, இது கிராஸ் கிராஸ் ஓவர் ஸ்டைல் கியர் இல்ல, பழைய டொயோட்டா எல்லாம் அப்படிதான். அது என்னன்னா புதுசா ஓட்டுறாங்கல்ல, எடுத்து ஓட்டுறாங்கல்ல, ஏடிங்கிறதே கன்வீனியன்ஸ்க்காக போறது கரெக்ட் இல்லையா? அதுல வந்து எனக்கு கொஞ்சம் ஏதோ வந்து சரி டிப்பிக்கலா நம்ம நார்மலா கொடுத்துருந்துருக்கலாம், இப்ப இருக்கிற இது கொடுத்துருக்கலாம், ஈஸியா யூஸ் பண்றதுக்கு இதே இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். ஃபார்வர்ட் பேக்வர்ட் கொடுத்துருக்கலாம், ஆனால் இவங்க எல் போட்டு எல் போட்டு, ஆமாம் போட்டு டக்கு டக்கு. ஏடியே கன்வீனியன்ஸ்க்காக அப்படின்றப்போ ஓகே, ஓல்ட் ஸ்கூல் கொடுக்கணும்னு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்ல, பட் அது எனக்கு பர்சனலாக சொல்கிறேன். அதாவது மாடர்னைஸ்டாக கார் இல்லை அவ்வளோதான், இப்போ இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஃபீச்சர்ஸ்லாம் எதுவுமே இல்லாத கார் தான் பசால்ட். பசால்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஃபீச்சர்ஸை எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேக்குடான ஃபீச்சர்ஸ்லாம் வச்சு வாங்கணும்னா நீங்கள் டாடா கவ் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். அது ஃபீச்சர்ஸ் தேவைங்கிறவங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அவசியம் இல்லை, லைக் வீட்டில் மிடில் ஏஜ் பீப்புள் இருக்காங்க, உங்களுக்கு நீங்கள் டெய்லி யூஸுக்கு தான் ஓட்டுறீங்க, ஃபேன்சி ஃபீச்சர்லாம் தேவையில்லை. ஏன்னா இதுலேயே ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அப்ளிகேஷன் இருக்கு, அதுக்கு மேலே ஒன்றும் ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம், அடிப்படை தேவை என்னமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓவர் ஃபேன்சி ஸ்டஃப்லாம் தேவையில்லாதவங்க தாராளமாக போகலாம், நல்ல வண்டி. வெண்டிலேட்டர் சீட்ஸ் மட்டும் வந்திருக்கலாமு தோணுச்சு, மேபி அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு அவங்களோட C5R கிராஸ்லேயே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு பசால்ட்டில் வந்து ஒயர்லெஸ் சார்ஜரே வந்து ஆக்சரிஸ் தான் போல இருங்க, நான் அந்த வண்டியில் இல்லை. இல்லை நான் கேட்டேன், ஆக்சுவலாக வந்து அவங்க அவங்களுக்கு டெமோக்கு சென்ட் பண்ணியிருக்கிறது ப்ரோட்டோடைப் பண்ணி. ஓகே, அது டாப் அண்ட் மாடல் நார்மலாக எடுத்தாலே உங்களுக்கு வந்து இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்துடும். இந்த ரியர் அண்டர் தை சப்போர்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் ஆட்டோமேட்டிக் வண்டிக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க, கிடையாது. மேபி எனக்கு அந்த கன்ஃபியூஷன் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு, என்னடா இந்த வண்டியில் இல்லை ஆனால் பவுச்சர்லலாம் வந்து ஒயர்லெஸ் சார்ஜர் இருக்கு. நான் போய் ஷோரூமில் கேட்கமோ இல்லை சார் ஆக்சரிஸாக ஏதோ சென்ட் பண்ணிடுவாங்க போல, நாங்கள் ஃபிட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதோ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. அப்புறம் மேபி நீங்கள் இப்போ சொல்லவும் தான் தெரியுது, அது அங்கே வந்த வண்டி வந்து இந்த வண்டி அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் குவாலிட்டி காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் இருக்குது. அது இட்ஸ் மேட் ஃபார் அ பட்ஜெட் சிட்ரோன், அதாவது எட்டிஓஸ் வந்து இனிஷியலாக வந்து இந்த பட்ஜெட்டில் செடான், டொயோட்டா பட்ஜெட்டில் செடான் விடுவோம், அந்த டைமில் என்ன பிரச்சனை இருந்துச்சோ அதே தான் இப்போ சிட்ரோன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக எட்டிஓஸில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பர் கொடுத்தாங்க, இன்டீரியரில் ஒன்றுமே இல்லை, அந்த அந்த அளவுக்கு மோசமாக போகல இவங்கிறது எனக்கு வந்து ஓகேவாக தான் படுது. ஆனால் ரொம்ப அதாவது ரொம்ப இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு, எந்த இடத்துலையுமே நீங்கள் அப்பட்டமாக குறையும் சொல்லிட முடியாது, இது அவ்வளோதான், ப்ரைஸிங்கையும் குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி இந்த குவாலிட்டிலாம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ அது என்ன பண்ணுதுன்னா, பண்ணினாலும் இந்த எக்ஸாக்டான ஒரு ப்ரைஸிங் கரெக்டான ஒரு ப்ரைஸிங் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. இனி வந்து அவங்க வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஒயிட் டீலர்ஷிப் நெட்ஒர்க்ஸ். நேத்தி கூட ஒருத்தர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பேசும்போது சப்ஸ்கிரைபர் கேட்டார், பசால்ட் போய் எடுக்கலாமா அப்படின்னு. எனக்கு சூப்பர் வண்டிங்க போய் எடுங்க அப்படின்னு சொல்ல மனசே வரல. ஏன் அப்படின்னா நிறைய டீலர்ஷிப் அங்கங்கே க்ளோஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த ஊருங்கிறத பொறுத்து, ஊரை பொறுத்து, அவர் வந்து இந்த சைடு திருப்பூர் சைடு. சரி, நான் அப்புறம் நான் அதான் சொன்னேன், நான் எனக்கு பர்சனலி பசால் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, பட்டு கேரண்டியாக எடுங்க நல்லாயிருக்கும், ஃப்யூச்சர் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்கு தெரியலைங்க. ஏன்னா நிறைய டீலர்ஷிப் வந்து காசா காசம் க்ளோஸ் பண்ணுறாங்க, அது அகெயின் பார்த்தீங்கன்னா அடுத்து வேற டீலர்ஷிப் கைக்கு போகுது. அவங்க எக்ஸ்பீரியன்ஸான ஆளாக இருப்பாங்களான்றது தெரியல. ஏன்னா இப்போ டீலர்ஷிப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற ஆட்கள் தான் அந்த எப்படி சொல்லலாம், சேல்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியுது. சேல்ஸ் டிப் இருக்கும் போதும் அதை வந்து மேனேஜ் பண்ணி நடத்த முடியுது. எவ்வளோ நிசான் ஷோரூம்ஸ் க்ளோஸ் பண்ணாங்க, ஏன்னா புது புது பேரில் நிசான் ஷோரூம்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணி இப்போ கார்ப்பரேட் நிசான் ஷோரூம்ஸ் மட்டும்தான் ஆக்டிவாக வந்து ஒர்க் பண்ணுற கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. அது அதுதான் நீங்கள் சொல்கிற மாதிரி டீலர்ஷிப் சரியாக இல்லாதது தான் இங்கே ஒரு பயமாக இருக்குது. பசால்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை கேரண்டியாக வாங்குங்க தாராளமாக எடுங்க அப்படின்னு சொல்ல முடியாததுக்கு ஒரு காரணம். ஸோ அகைன் இப்போ பர்ஃபார்மன்ஸ் விஷயத்துக்கு வரலாம். ஓட்டி பார்த்ததில் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, மெயினாக சஸ்பென்ஷன் பற்றி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். கர்வ் இன்னும் நம்ம பெட்ரோல் ஓட்டலை, மேபி ஈவி ஓட்டினதை வச்சு, நெக்ஸான் ஓட்டினதை வச்சு நம்ம ஒரு ஜட்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த டிஜிடி இல்லை, எம்பிஎஃப்ஐ எம்பிஎஃப்ஐ ஓகே, இதில் ரெண்டுமே ஒரே இன்ஜின் தான், டிசிஏ கொடுக்குறாங்க, ஸோ அதுவும் சேம் தான். இதில் வந்து டாக் கன்வெர்டர் கொடுக்குறாங்க வித் 1.2 டர்போ. என்னையை கேட்டிங்கன்னா இந்த நெக்ஸானோட இந்த 1.2 எம்பிஎஃப்ஐ டர்போ இன்ஜினை விட இதோட சிட்ரோனோட அந்த 1.2 டர்போ வேற லெவல்.
ஒரு சிலதெல்லாம் ப்ரோக்ராம் பண்ணது எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒன்று லோ ஃபுட் வச்சு பண்ணியிருப்பாங்க, இன்னொன்று ஹை பர்ஃபார்மன்ஸ் வேணும் பண்ணியிருப்பீங்க, இன்னொன்று பேலன்ஸ்டாக இருக்குது. நீங்கள் ரொம்ப செடியேட்டாக போகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது கரெக்டாக இருக்காங்க. அந்த ப்ரோக்ராமிங் அவங்க பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனல் ஃபீல். சீத்திரியா கிளாஸ் ஓட்டணும்போது எனக்கு அது ஃபீல் ஆச்சு. எனக்கு ஆக்சுவலாக நான் சிட்டி, அதாவது சென்னையோட பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லாம் நான் ஓட்டுறேன். அப்போ எனக்கு அந்த அது டர்போ பெட்ரோல் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்த ஃபீல் இருந்துச்சு. நானும் அதே நீங்கள் ஓட்டின அதே லொக்கேஷன் தான். ஏன்னா அந்த அந்த ஸ்லோ பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில் பெடலை ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப சரக்குன்னு ஏறலை. ஏன்னா லிமிட்டடாக கொடுக்கும்போது அதுக்கு என்ன பவர் டெலிவரி அதை ஹேண்டில் பண்ணுது. ஒரு சின்ன கேப் கிடச்சிருச்சு அதில் போயிடலாம் அப்படின்னா ப்ரெஸ் பண்ண உடனே அந்த இன்ஜின் நல்லா ரெஸ்பான்சிவாகவும் இருந்துச்சு, லீனியராகவும் இருக்குது, ஆனால் தேவையான அளவுக்கு ஷார்ப் இருக்குது. ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்ட், ரொம்ப அக்ரெசிவாக புல் பண்ணல, அது ப்ராப்பராக அது லீனியராக அந்த பவரை வந்து புல் பண்ணிடுது. அக்ரெசிவாக இருந்தாலுமே நமக்கு டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு சிரமமா இருக்கும். டிசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, டிராஃபிக்ல வந்து லைட்டா ஏதாவது ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு இதாகும், அது இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி அதுல இல்ல, நீட்டா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. கவ் அப்படின்னு பார்க்கும்போது டீசல் தான் நம்ம நான் ஓட்டின டீசல் ஓட்டின வரைக்கும் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட டிரைவபிலிட்டி பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நெக்ஸானோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. பாத் கோச்சில் வர்றப்போ குண்டு குழி வர்றப்போ எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் என்னன்னா, நெக்ஸானோட கவ் வெயிட்டுக்கும் கவ்வோட கவ் வெயிட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னா, அந்த வண்டியில பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கிறோம்னா அந்த ஹைப்பீரியான் ஓட்டணும்னா மட்டும்தான் தெரியும். டிஜிடி ஓட்டினாலும் தெரியும், கண்டிப்பாக என்ன அப்படின்றது தெரியும். ஏன்னா ஆஸ் ஆஃப் நவ் இருக்கிற இந்த எம்பிஎஃப்ஐ டவோ வந்து நெக்ஸான்லேயே ஒரு மாதிரி மதம் மதம் தான் இருந்துச்சு. ரேசர் அல்ட்ராஸ்ல என்னமோ வேற என்ன பண்ணியிருக்காங்க, அது நல்லா இருக்கு, அது வெயிட் கம்மியானதுனாலே இருக்கும். ஆனால் கர்வ் வந்து இன்க்ரீஸ் வெயிட் ஆகிருக்கு அப்படின்னு இருக்கும்போது இது வந்து அண்டர் பவராக மேபி ஃபீல் ஆகலாம் நினைக்கலாம். இல்லை அண்டர் பவர்டு இல்லை, ஸ்பெக்கு பேப்பரில் பார்க்கும்போது 170 Nm டார்க்குங்கிறது நல்லா தான் ஃபீல் ஆகுது. ஆனால் அவங்க டியூனிங் தான் அவங்களோட பிரச்சனை. நெக்ஸானில் ஒரு மாதிரி மத மதம் இருந்தது. ஸோ இது வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியல. மேபி நாங்கள் ஹைப்பீரியன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹோப் இருக்குது. ஏன்னா அவங்க ஹைப்பீரியனில் சொதப்பண்ணாங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் அவங்க கம்ப்ளீட்டே பண்ண முடியும். 225 டார்க் சொல்கிறாங்க, அதுல எனக்கு பிடிச்சது மகேந்திரா. உள்ள வராரு மகேந்திரா. சரி, மகேந்திராக்குள்ள போக வேண்டாம். அதே மாதிரி எனக்கு வண்டி ஓட்டும் போது பிராக்டிக்கலா இந்த விஷயம் எனக்கு பிடிக்கலன்னும் போது ரியரோட கிளாஸ் ஏரியா, நம்ம பின்னாடி வந்து பார்க்கும்போது கர்வ்ல வந்து சுத்தமா பின்னாடி வர விசிபிலிட்டியே இல்லை. அதாவது ஐஆர்விஎம் வழியாக பார்க்குறோம் அப்படின்னா சின்ன ஒரு ஸ்லாட்டு தான் தெரியும். அது என்னென்னா, மூணு பேர் உட்காந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேஸ் தான் கண்ணாடியில் தெரியும். அதுக்கு என்னென்னா, நீங்கள் அவங்களோட ரியர்வியூ மானிட்டரை வந்து ஆன் பண்ணி பின்னாடி என்ன வண்டி வருதுன்றத பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் அது பழக மேபி லேட் ஆகலாம், எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப திக்கான ஏப்பு இல்லைங்க, செம திக்குங்க. பிளைண்ட் ஸ்பாட் ரியர்லலாம் வந்து இப்போ நீங்கள் பாக்குறீங்கன்னா சைட்ல என்ன வண்டி வருதுங்கறதெல்லாம் கவனிக்கவே முடியல. சி பில்லர்லாம் அப்படியே பெரிய சி பில்லர் வேற. அதனால பிளைண்ட் ஸ்பாட் ரொம்ப, எனக்கு என்ன தோணுச்சுன்னா அந்த பிளாக் கம்ப்ளீட்டா போனாங்கல்லங்க ஆல்ரெடி கூப்பி அப்படின்றப்ப என்னன்னா கொஞ்சம் ஒரு அடைஞ்ச ஃபீல் கிடைக்கும் வண்டியில டிசைனை பொறுத்து சொல்கிறேன். அதில் திருப்பியும் பிளாக் போடுறப்ப என்னன்னா லாங் டிராவலில் கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு. அது கொஞ்சம் வேற தீம் போயிருக்கலாம்னு தோணுச்சு. ரூஃப் ஒயிட் கொடுத்துருக்காங்க, ஓகே. பட் ஸ்டில் கரெக்ட், நீங்கள் சொல்கிற மாதிரி பிளாக் வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்ட்ரோபோபிக்காக ஃபீல் ஆகும். ஏன்னா ஏற்கனவே விண்டோஸே சின்னது, வேறு சின்னது சைட் விண்டோஸும் சின்னது தான். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் விண்டோவுமே ஸ்லாட் மாதிரி தான் இருக்குது. லைட்டிங் கண்டிப்பாக எனக்கு டக்குன்னு மசால் திறந்தோன்னா ஸ்பேஷியஸாக தோணுனதே அந்த கலர் தான். திறந்தோன்னா நல்லா ஸ்பேஸ் இருக்கு அப்படி. இத்தனைக்கும் அடுத்தடுத்த நாள் நான் வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்க போனது, அப்போ எனக்கு பசால்ட் இம்ப்ரெசிவாக பட்டது அந்த இன்டீரியர் கலர்னால ரொம்ப ஸ்பேஷியஸாக தான். இன்னொரு விஷயம், பசால்ட்டில் ஒரு ட்ரெடிஷ்னல் செடான் மாதிரி நல்லா கீழ் கொண்டு வந்துட்டு அப்புறம் கூப்பிட பண்ணிருக்காங்க. எத்தனை பேருக்கு தெரிஞ்சுன்னு தெரியல, எனக்கு வந்து அமேசோட ரியர் ப்ரொஃபைல் மாதிரி சொன்னேன். பார்க்கும்போது ஒரு சில பேர் அமேசன்றாங்க பழைய ஓல்ட் டிசைனர் அப்படிங்கிற ஒரு ரீசன் என்னன்னா, அவங்க வந்து கேபின் ஸ்பேஸும் காம்ப்ரமைஸ் ஆகாத மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. விசிபிலிட்டியும் கம்மி ஆகும். நேத்தியும் முந்தா நேத்தியும் நம்ம கேபில் வரப்போ பேசிடுறோம்ல,
டிகோருக்கு வந்து அந்த டோர் போட்டிருந்தா அதுவே கூப் மாதிரி தாங்க இருக்கும் அப்படின்னு. டிகோரே வந்து ரியர் ப்ரொஃபைல் இருக்குல்லங்க, அதுவும் கர்வோட ரியர் ப்ரொஃபைல் சிமிலர்லி, அதோட அதான் பின்னையில பின்னாடியில இருந்து பார்த்தா கர்வோட ஒரு தம்பி மாதிரி தான் அவருக்கு டிகோர். அதுக்கு பூட் வந்து ஆக்சுவலா தனியா திறக்க அந்த கிளாஸ் ஏரியாவோட திறக்கிற மாதிரி இருந்தா அதே ஒரு கூப் டிசைன் தான். சரி நேத்தி இப்போ எதர் அந்த ரெண்டு வண்டி கிராஸ் ஆகும் பார்க்கும்போது எக்ஸாக்ட் அதே மாதிரி அது ப்ராப்பரான டேர்ம்னா கூப்பே கிடையாது, பட் எல்லாரும் கூப்பே கூப்பேன்றாங்க. நான் என்னோட வீடியோவில் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்தேன், இது என்ன கூப்பே, இது கூப்பேவா, கூப்பேனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அதுதான் என்ன சொல்றாங்களோ அடுத்து எல்லாமே இது வந்து ஒண்ணு இல்லை. இப்ப சமீபமா நம்ம இந்த ரெண்டு மாசமா ஏகப்பட்ட மீடியா டிரைவ்ஸ் வந்து போயிட்டே இருக்கோம். இன்னைக்கு நாங்க டெல்லியில வந்து இருக்கோம், சுத்திட்டே இருக்கும். அப்ப நம்ம இன்னொரு ஒரு விஷயம் சொன்னோம், கர்வோட லான்ச்சுக்கு முன்னாடி எம்ஜி வந்து அந்த அந்த ஆப்போட இதெல்லாம் பாரத் இதை லான்ச் பண்ணாங்க. அதுல அதுல சொன்ன எல்லா விஷயத்தையும் கர்வோட லான்ச்மெண்ட்லயும் நம்ம பாக்குறோம். அப்ப இவங்க அரேஞ்ச் பண்ணதே ஓகே, கர்வுக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும்ன்றதுக்கு பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. அப்புறம் இதோட வின்சர் ஈவியோட லான்ச்சுக்கு முந்தின நாள் வந்து பாத்தீங்கன்னா 3 lakhs 2 lakhs குறைச்சாங்க ஈவியோட. நான் ஆக்சுவலா வந்து எக்ஸ்பெக்டேஷன் வைக்கல இருந்தது, அடுத்த நாள் போயிடணும்னா நீங்க தலையில மாத்தி விடுறாங்க, அந்த ஈவி இண்டஸ்ட்ரியவே தலையில மாத்தி விட்டுருக்காங்க டோட்டலா. அது எத்தனை இதெல்லாம் பிராக்டிக்கல்னு தெரியல, பட் ஸ்டில் அதுவும் விலை. பட் அதை சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா இல்லைங்க, இது ரெண்டு விஷயம். இப்ப நமக்கு வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஒரு தரப்பு ஆட்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் ஈவி வாங்குறது நான் ஃபியூலுக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு தானே நான் ஈவி வாங்குறேன். அப்ப இதை ஃபியூல் காஸ்டா நினைச்சு நீங்க செலவு பண்ணுங்கன்னு சொன்னா நான் ஏன் ஈவி வாங்கணும், அதை நான் பெட்ரோல் போட்டு கார் ஓட்டிட்டு போயிருவேனே அப்படின்றாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா என்னன்னா இது 3000 ரூபாய் வருது. அப்படி பார்த்தா அவங்க சொல்ற கால்குலேஷனுக்கு சொல்றேன், 3000 ரூபா வருது. ஒரு 10,000 கிலோமீட்டர் வருஷத்துக்கு ஓட்டுறாங்கன்னா 35,000 ரூபா ஆகும். இதே ஒரு பெட்ரோல் கார் 20 கொடுக்குதுன்னா உங்களுக்கு 50,000 ரூபா செலவாகும். இந்த காரை 14 லட்சம் 15 லட்சத்துக்கு பிரைஸ் பண்ணாங்க, 9 லட்சத்துக்கு அவங்க கொடுத்தது பேட்டரியை நான் சர்வீஸாக கொடுத்துட்றேன். ஆக்சுவலா இவங்க பண்ண கான்செப்ட் கரெக்டுங்க, ஏன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 3 லட்சம் ரூபா மூணுலேருந்து 4 லட்சம் ரூபா எக்ஸஸாக கொடுத்தாதான் இந்த மின்சாரம் வாங்க முடியும். அதான் நீங்க பிரிச்சு பிரிச்சு கொடுக்குறீங்க, நான் உங்களுக்கு சார்ஜிங் ஃப்ரீயாக கொடுத்துறேன், பேட்டரிக்கு லைஃப் டைம் வாரண்டியும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு. பட் இதை இந்தியன் மார்க்கெட்ல இருக்க பீப்புள்ஸ் புரிஞ்சுக்கிறதாங்க கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அவ்வளவுதான். இல்லை இந்த கான்செப்டை வந்து இது இது ஒன்று தான் அவைலபிள் இருக்குங்கிறத வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. இப்போ எப்படி தெரியுங்களா, நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கார்ஸ் வாங்குறவங்க ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்க்காக வாங்குற ஆட்கள். ஒரு கார் வாங்குறவங்க ஒரு ஒரு நான் கார் வச்சிருக்கேன்ற ஒரு காட்டுறதுக்காக வாங்குறவங்க தான் இங்கே அதிகம். அது தான் சொந்தமாக எல்லாமே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. பா ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டல் கார்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. இப்போ எங்கள் மாமாலாம் வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்க, ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னா ஒரு 6 மாதம் இங்கே தங்கினாங்கன்னா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க 6 மாதம் தங்குறது புது கார் வாங்கி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க ரெண்டல் கார்ஸ் ஓட்டிகிட்டு அதை கொடுத்துட்டு போயிடுவாங்க, ஏன்னா மெயின்டெனிங் செலவு கிடையாது, ரீசேலில் வந்து நமக்கு பாதிக்க போகிறது இல்லை. நம்ம எவ்வளோ ட்ரைவ் பண்ணுறோமோ அது என்ன, இது எல்லாமே ஃபஸ்ட் ஓனர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டியது, எனக்கு எந்த இடத்துல பாதிப்பு வரும்னா மாதம் மாதம் நீ ஏமே கட்டிடுறேன், பிரச்சனை இல்லை. அந்த வருஷம் எண்டில் தான் இன்சூரன்ஸ் வரும், அந்த இன்சூரன்ஸ் வர டைம்ல திருப்பி இது ஒரு 30,000 வரும். அப்போ என்னன்னா எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35, 45, 50 கிட்ட வந்து மாசம் ஒரு வருஷம் 10,000 கிலோமீட்டர் ஓடனா 30,000 ரூபாய் சொல்றேன். அப்போ ஒரு 50,000 ரூபாய் வந்து அந்த டைம்ல வந்து நிற்கும். அது வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து தோணலாம், கடிக்கிற மாதிரி இருக்கும், ஐயோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம வந்து டாபிக் தான் வின்சர் பத்தி ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அடுத்து ரிவ்யூ பண்ணுவாங்க. பண்ணும்போது அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக வந்து அதில் பேசலாம். ஓகே, திரும்ப கர்வ் அப்படின்னு வரும்போது கர்வ் வந்து ஒன்று நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன், கர்வ் நீங்கள் ஓடிட்டீங்க, ரெண்டு பேரும் ஓடிட்டீங்க, நானும் ஓடிட்டேன். ஸோ கர்வ் உங்களுக்கு வந்து எந்த அளவு ஒரு புது பிளாட்ஃபார்ம் ஒரு ஃபீல் இருக்கா? புது பிளாட்ஃபார்ம் அதெல்லாம் சொல்றாங்க, பட் எனக்கு என்னமோ அது வந்து ஒரு நெக்ஸானோட
ப்ளஸ் வேர்ஷன் அந்த மாதிரி தான் உண்மையாக எனக்கு ஃபீல் ஆகுது. அது அவங்க டாட்டாவோட எக்ஸான் பிளாட்ஃபார்ம் ரிவைஸ்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லி நான் நெக்ஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ அந்த ரிவைஸ்டு டாட்டாவோட எக்ஸான் ரிவைஸ்டு பிளாட்ஃபார்ம்ங்கிற பேரை வந்து அவங்க வந்து எவைட் பண்ண நினைக்கிறாங்க. நான் இந்த பிளாட்ஃபார்ம் இது அட்லஸ்ன்னு சொல்லி இதை வெயிட் பண்ண நினைக்கிறாங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே ஆல்ஃபா இருக்கு, ஆல்ஃபாவில் பண்ணலாமே. அதை விட்டு எதுக்கு திருப்பி நெக்ஸான் பிளாட்ஃபார்மே எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஒரு சேஞ்ச் நான் கவனிச்சேன் நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா, கீழே அந்த பாடி கிளாடிங் அதோட டோர் வந்து முடிஞ்சிடும். ஸோ திறக்கும் போது டோர் அந்த டோர் தனியாக இருக்கும், இந்த கீழே இருக்கிற அந்த ரன்னிங் போர்டு வந்து தனியாக இருக்கும். ஆனால் கேர்வில் அதை வந்து ஹேரியர் மாதிரி பண்ணியிருக்காங்க, ஃபுல் இது டோரே வந்து ஃபுல்லாக வர மாதிரி. ஸோ திறந்தா டோரோட திறக்கும் வண்டி, நீங்கள் எங்கேயே சேர் அடிச்சிருந்தா கூட அது டோரோட போயிடும். அவங்க ஆனால் புது பிளாட்ஃபார்ம் மாதிரி தான் சொல்கிறாங்க. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறது அந்த அட்லாஸ்ங்கிறது புது பிளாட்ஃபார்ம் மாதிரி. பார்த்தா அந்த இன்ஜினியுமே என்னது புதுசுங்கிறது தெரியல. பட் எனிவே வந்து இந்த பிளாட்ஃபார்மும் சரி, உள்ள இருக்கிற அந்த டோர் பேட் டிசைனு, டேஷ்போர்டோட ஷெல்லு எல்லாமே நெக்ஸானோட தான் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எனக்கு இருக்கு, இன்க்ளூடிங் குவாலிட்டி இஷ்யூஸ். அதை நிறைய கவனிச்சேன். அதாவது வீடியோ எடுத்துட்டு எடுக்க ஆரம்பிச்சப்ப டிஆர்எல் வந்து எரியுது, காரை கொண்டு போய் ஷோரூமில் விட்றேன், டிஆர்எல் வந்து எரியல. அதை போய் கேட்டதுக்கு இல்லை சார் அது எரியும் கொள்ளும் அப்படின்னாங்க. அப்புறம் ஓகே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பேசி முடிச்சுட்டு வந்து ஒரு டெஸ்ட் டிரைவ் கார் போது அப்போ டிஆர்எல் எரிஞ்சிட்டு இருக்கு. அது எனக்கு புரியவே இல்லை என்னடா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஈவியில் எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக ரேப் பண்ணி தான் கார் வந்து இறங்கியிருக்கு. அந்த ரேப் பண்ண ஸ்டிக்கர் மார்க்கை வந்து கிளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குதுன்றாங்க. ஒயிட் ஸ்டிக்கர் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அது ஏதோ பேட்ச் ஒர்க் இந்த பட்டி பார்த்தா மாதிரி இருந்துச்சு அது பார்க்க. அது இந்த மாதிரி அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல டாடா சில நேரங்களில் கோட்டை விட்டுறாங்க. அவங்க குவாலிட்டியா குவாலிட்டி கண்ட்ரோல் மட்டும் கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா இன்னைக்கு எங்கேயோ போவாங்க. ஒழுங்க நம்ம அதை பல வீடியோக்களில் பேசிட்டோம், இன்றைக்கும் பேசணும்னா என்னடா நீங்கள் வச்சு துவைக்கிறீங்களான்ற மாதிரி ஆகிடும். ஓகே டாட்டாவை அதை பற்றி பேச வேணா, கர்வை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ பெசால்ட்டோட பார்த்தோம்னா பெசால்ட்டோட டாப் வேரியன்ட் என்ன ஆண்ட்ராய்டு வருது நீங்கள் சொன்னால் 16 டாப் ஆட்டோமேட்டிக். அப்போ அது ப்ரைஸுக்கு கர்வில் என்ன வேரியன்ட் வருது எக்ஸாக்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு மிட் வேரியன்ட் வரும்னு நினைக்கிறேன். இந்த அட்வென்ச்சர் கிரியேட்டிவ் ப்ளஸ் எதுவும் ஒன்று வரும். மோரர்லெஸ் ஃபீச்சர்ஸ் வந்து ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடும் தான் நான் ஃபீல் பண்ணுறேன். தெரில இல்லை கவுமே ப்ரைசிங் அக்ரெசிவாக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ்க்கு, இன்ஜின் ஆப்ஷன்ஸ்க்கு, டிரான்ஸ்மிஷன்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்க ப்ரைசிங்லாம் குறைய கிடையாது. இவங்க எந்த அளவுக்கு அந்த ப்ராடக்டை ஃபஸ்ட் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க மக்களுக்கு அப்படின்றது தான் விஷயம். அதுதான் பெரிய விஷயம். மேபி ஃபைனலி ஒரு சில விஷயங்கள் சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ரெண்டு காருமே வந்து நல்ல ப்ராடக்ட், நல்ல கார் தான். சேஃப்டி ஆஸ்பெக்டில் பார்த்தோம்னா ரெண்டுமே 6R பேக்ஸ், ESP ட்ராக் எல்லாமே கொடுத்துட்றாங்க. கர்வில் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ஸில் ஆல் டிஸ்க் பிரேக்ஸ் வருது, ADAS லெவல் 2 வருது, ADAS லெவல் 2 வருது, அது அந்த ஏ வேரியண்ட்டுக்கு மட்டும் வருது, அந்த ப்ளஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த, அதுக்கு மட்டும்தான் ADAS லெவல் 2 வருது. லக்கேஜ் ஸ்பேஸ்னு பார்க்கும்போது இது 500, அது வந்து 465 சம்திங், ஏதோ 465 அந்த ரேஞ்சில் வரும். வித்தியாசம் இல்லைங்க, ரொம்ப பெருசாக தெரியாது, டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதில் லக்கேஜ் ஸ்பேஸ் நல்லா இருக்கு, லெக்ரூம் கம்மி. இதில் லெக்ரூம் நல்லா இருக்கு, லக்கேஜ் ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மி. மேபி என்ன ஒரே ஒரு கேபின் பேக் வேணால் கம்மியாக வைக்கணும். கர்வில் என்னன்னா ஒரு டக்குன்னு பார்த்த உடனே வந்து ரொம்ப கிராம்டாக ஃபீல் ஆனாலுமே ஃபீல் ஆகும், பத்தம் அந்த பிளாக் கலர் கிராம்டாக ஃபீல் ஆகணும். உள்ளே உட்காரும்போது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கி கஞ்சஸ்டடாலாம் இல்லை, டீசெண்டாக தான் இருக்குது. பட் என்னன்னா எனக்கு ஒரு ஆசை கொஞ்சம் நீங்கள் பூட்டை குறைச்சிட்டு லெக்ரூம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாமோ அப்படின்றது தான். ஏன்னா அவங்களோட சீட்ஸு சோஃபா மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இருக்கும், கர்வ்லேயும் இப்படி இருக்கும். நான் வந்து கம்ஃபர்ட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஆட்களை எப்போவுமே நெக்ஸான் போய் பாருங்கன்றோம். ஏன்னா நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் இருக்கும். ஏன்னா 3XO அதுதான் மைனஸாக இருந்துச்சு, அந்த ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் தான் 3XO வந்து இந்த தை சப்போர்ட் இல்லாதது. ஆனால் ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ரியர் சீட்னா அது நெக்ஸான். அதே சேம் இதுவும் இப்படி தான் இருக்குது. கம்ஃபர்ட்டுங்கிறது ஆக்சுவலி ஒரு சப்ஜெக்டிவான விஷயம். எனக்கும் அந்த அந்த தை சப்போர்ட், அந்த கம்ஃபர்ட் சப்போர்ட் ரொம்ப பிடிக்கும். பட் ப்ராப்ளம் என்னென்னா அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ், அதுவுமே ஒரு வகையில் கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரியும் கூட சொல்லலாம். அந்த வகையில் வரும்போது தான் XUV 3XO இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸாக தெரியுதா, கொஞ்சம் பெருசாக தெரியுதுப்பா அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து வரும். ஸோ அந்த விஷயம் அவர் சொல்கிறது பெர்ஸ்பெக்டிவ் புரியுது. நான் உள்ளே உட்காரேன், நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், உட்காரலாம் நான் கம்ஃபர்டபுளாக இருக்கேன், ஆனால் ட்ராவல் பண்ணுறதுலாம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி அடைஞ்ச மாதிரியே இருக்குது. இது நான் லாங்காக ஒரு 300 கிலோமீட்டர் போனால் ஒரு மாதிரி கிளாஸ் போகும். கண்டிப்பாக கண்டிப்பாக. வேறு எனக்கு வந்து ஒயிட் தீமாக இருக்குதுன்னா பளிச்சு பளிச்சு, அப்போ எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. சென்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் அது பெசால்ட்டில் பெட்டராக இருக்குது. சரி, ஓகே விஷயம். ஸோ ஃபைனலாக என்ன சொல்லலாம், இந்த ரெண்டு காரில் எதை வாங்கலாம் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்சு பசால் பொறுத்த வரைக்கும் அவங்க சர்வீஸ் நெட்ஒர்க் இம்ப்ரூவ் பண்ணணும். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க்லாம் இருந்தால் பசால்ட் போங்க.
அதுதான் மெயின். இப்போதைக்கு டயர் ஒன் டயர் டூ சிட்டிஸ்ல மட்டும்தான் இருக்கு. ஸ்டெலன்டிஸ் வந்து அவங்க வந்து குரூப் பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஜிபியும் இதையும் சிட்ரியானையும் குரூப் பண்ணி தான் எல்லா ஷோரும் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு வந்து அதை தான் அதில் தான் கிளியர் சக்ஸஸ் ஆகிறாங்க. எந்த அளவுக்கு நீங்கள் டீலர்ஷிப்பை ஒய்டாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பீப்புள் வாங்குவாங்க. இப்போ எனக்கு ஈரோட்டில் ஒரு ஷோருமே கிடையாது, ஆனால் சிட்டன் பசால் பிடிச்சிருக்குது, நான் வாங்குவேன்னா யோசிப்பேன். யோசிப்பாங்க கண்டிப்பாக. தஞ்சாவூரில் சர்வீஸ் கிடையாது, ஷோரூம் இப்போ தான் அவுட்லெட்ஸ் போடுறாங்க. எங்கேயுமே திருச்சியில் ஷோரூம் வந்திருக்கு, பட் தஞ்சாவூரில் ஷோரூம் கிடையாது. இப்போ அந்த பீப்புள்ஸ் வாங்கலாமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம். ஜீப் ஓடையா, ஜீப் இல்லாமல்? இங்கே ஜீப்போட வந்திருக்கு திருச்சியில், அங்கே ஜீப் இல்லாமல் வந்திருக்கு. ஜீப் இல்லாமையும் தராங்க. அது என்னென்னா அவுட்லெட் மட்டும், சின்ன அவுட்லெட் மட்டும் வச்சுருக்காங்க. அது மாதிரி தான், எக்ஸாக்ட்லி அதே மாதிரி தான். நான் அதை சொல்ல விரும்பல ஷோரூம் பற்றி. தஞ்சாவூரில் இருக்கிறவங்களுக்கு சிட்ரான் ஷோரூம் போனீங்கன்னா தெரியும். இல்லை அது அந்த விஷயத்தில் அவங்க கண்டிப்பாக இன்னும் ஆக்டிவாக ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா ப்ராடக்ட் நல்லாயிருக்கு, அதை கொண்டு போய் சேர்க்கணும்னா ரோடில் நிறைய காசு கண்டிப்பாக ஆகணும்னா அவங்க டீலர்ஷிப்போ வந்து டீலர்ஷிப்போட நெட்ஒர்க்கிங்லாம் ஒர்க் பண்ணியாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு நம்பிக்கை வரும், வரும். அதாவது சொல்லும் போதே மக்களுக்கு நம்பிக்கை வரணும் போதே லைட்லாம் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக ரெண்டு காருமே நல்ல கார் தான். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வச்சு தான் நீங்கள் கார் எடுக்கிற மாதிரி இருக்கும். பசால் பொறுத்த வரைக்கும் சர்வீஸ் சென்டர் சேல்ஸ் பாயிண்ட் இருந்தால் பசால்ட் வந்து போங்க. டாடா கர்வ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்றதை பாருங்கள். எங்களோட ஒப்பீனியன்ஸ் எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். இன்னும் பெட்ரோல் ஓட்டலை, ஸோ ஓட்டி பார்த்துட்டு அதுவும் பார்த்தா டீசல் டிசிஏ பெட்ரோல் டிஜிடிஏ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கர்வில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை ஓட்டிட்டு எங்களோட ரிவ்யூ நாங்கள் ஐபிஆர் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை வைக்கிற, ஏன்னா அது வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பீப்புளுக்கு வந்து அது வந்து தீனி போடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆனால் இது வந்து ஷேர் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. நீங்கள் எடிட்டில் நீங்கள் பார்த்துக்கங்க. நரேன் கார்த்திகேயன் அவரோட நான் வந்து சொன்னேன்ல ஃப்ளைட்டில் வரும்போது பேசினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹைபீரியான் நல்லா இருக்குது, பட் ஆனால் அவங்க பெரிய அளவில் பவரில் ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்மூத்னஸில் ரீஃபைன்மெண்ட்லேயும் அந்த பவர் டெலிவரியிலையும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எடுத்த உடனே பிரிச்சுட்டு போகணும்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அவரோட ரிஃபைண்டாக பண்ணவே போதுங்க, பயங்கர அக்ரஸிவாலாம் வேண்டாம், எனக்கு ரிஃபைண்டாக பண்ணுங்கள். அது லாங்குவிட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போவே இன்றைக்கி இருக்கிற டவு பெட்ரோல்ஸ் போகிறோம், நீங்கள் இதே சொல்லுங்கள். நம்ம சிட்ரியானோடதே இருக்குது இல்லைங்க, சிட்ரியானோட இன்ஜினே வந்து பார்த்தீங்கன்னா அக்ரஸிவாக பேய் மாதிரி போகலாம் இல்லை. ஆனால் அந்த பவர் டெலிவரி வரப்போ இன்ஜின் வந்து பயங்கரமான வைப்ரேஷன் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல, வால்னு வால்னு கத்திட்டுலாம் போகல, ஸ்மூதாக ஒரு விஷயம் நடக்குது இல்லை. அது நடந்தால அதுவே எக்ஸ்பீரியன்ஸை வந்து நல்லா இருக்குங்க. அப்படி ஓட்டுறது தான் பிடிச்சிருக்கு. பவர் இருந்ததுனாவே டேப் பண்ணுறது விஸ்கு விஸ்கு இழுத்துனாவே சிட்டி டிரைவ் ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். அது நீங்கள் சொல்கிறது எம்பிஎஃப்ஐ, ஆனால் இவர் சொல்கிறது டிஜிடிஐ அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகே. அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது இந்த ஹைப்பர் குவாய்ட்னஸ் ரீஃபைன்மெண்ட்டு அண்ட் அந்த லீனியரான அந்த ஆக்சலரேஷன் டெலிவரி. ஓவராக பிரிச்சுட்டு போகும் அந்த ஃபோக்ஸ் வேகன் மாதிரி ஆப்டாவியா மாதிரிலாம் பிரிச்சுட்டு போகும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்கன்னு அப்படின்னு அவரே ஓப்பனாக சொல்கிறாரு. ஸோ தெரில, பார்ப்போம். நம்ம ஓட்டினா நம்ம அவர் ரேசிங் ஆஸ்பெக்டில் சொல்வாராக இருக்கும், ஐ எம் நாட் ஷுர். பட் எல்லா டாடா வண்டியும் அவர் அவர் வச்சு டெவலப் பண்ணுறாங்கன் போது அவருக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அது ஒன்று இருக்குது. மைலேஜ் பற்றி நம்ம இன்னும் பேசலை. மோர் ஓர்லெஸ் ரெண்டு வண்டியும் சேம் மைலேஜ் தான். ஊருக்குள்ளே என்ன ஒரு 11-12 எதிர்பார்க்கலாமா? எங்கள் டீசல் இருக்கிறதுனால மேபி வந்து கொஞ்சம் அதிக ட்ராவல் பண்ணுறவங்க டீசல் ஆப்ஷனுக்கு போகலாம், கர்வோட டீசல் ஆப்ஷனை போகலாம். மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு வண்டியும் சிட்டிஸில் எதிர்பார்க்காதீங்க, ஹைவேஸில் மேபி ஒரு 15 அந்த ரேஞ்சில் வேணா. இது கர்வில் ஈகோ மோடு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். மேபி வெயிட் இருக்குல்ல, உங்கள் வெஹிக்கிளோட வெயிட்டுமே இருக்குது. பசால் வெயிட்டில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கனால தெரியல, மேபி ஒரு ஆவரேஜாக ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் எதிர்பாருங்க. அந்த லெவலில் தான் மைலேஜ் அப்படிங்கிறது வந்து கொடுக்கும். டீசல் வந்து கர்வுக்கு ஒரு அட்வான்டேஜாக தெரியுது. ஸோ நெக்ஸான் ஏற்கனவே நல்ல மைலேஜ் தான் தந்துருக்கு டீசல். ஸோ ஓரளவுக்கு அதே மாதிரி தான் இருக்கும், ஒரு 1 கிலோமீட்டர் கம்மியாகும். டிசியை ட்ரைவ் பண்ணி பாருங்க, டீசல் டிசி திரும்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இந்த சென்ஸ்னால் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன் அண்ட் விப்ரஜேஷ் அண்ட் கௌரவ் சங்கர்.